ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்ன அப்படின்னாக்கல அக்ரிகல்ச்சரில் ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் டாப்பிக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸை பற்றி தான் நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான கொஷின்ஸு எக்ஸாமில் கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸு ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன் பை ஒன்னாக நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்கும்போது அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர்ன்றது வந்து லாட்டின் வேர்டு ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகிர் அண்ட் கல்ச்சரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீன் பண்ணலாம் ஸோ இதை வந்து என்ன இதனுடைய மீனிங் அப்படின்னாக்கல ஃபீல்டு அண்ட் க்ரோவிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஸோ செகண்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரானமி அதாவது அக்ரிகல்ச்சர்லேருந்து வரக்கூடிய ஒரு பார்ட்டு வந்து அக்ரானமி இது வந்து கிரீக் வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் இது கிரீக் வேர்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபீல்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஸோ இது வந்து இது இந்த இந்த அக்ரானமி அப்படின்ற வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நைன் செவன்டீன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜேர்னல்ஸ் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த என்ற வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணியிருக்காங்க நைன்டீன் செவன்டீன் நைன்டி சிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் வந்து பார்த்துக்காங்க ஸோ அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னாக்கல கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஸோ கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபிஃப்டி டூல வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ எக்ஸாக்டான டேட் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் செகண்ட் நைன்டீன் ஃபிஃப்டி டூ ஸோ இதனுடைய மெயின் எய்ம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் இன் ரூரல் சொசைட்டி ஸோ ரூரல் சொசைட்டியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் அவங்களுடைய லைஃப் ஸ்டைலு ஸோ அவங்களுடைய இன்கம் இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட்டு பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ண ஒரு ப்ரோக்ராம் தான் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய கொஷின் வந்து அப்படின்னு சொல்லி என்ன சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஸோ வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தினா ச சர்பத்தி சொனாரா அப்படின்ற ஒரு வெரைட்டி ஸோ இது எதிலிருந்து வந்து பார்த்தினா எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா மெக்சிகன் வெரைட்டி ஆஃப் வீட் ஸோ சொனாரா சிக்ஸ்டி ஃபோர் அப்படின்ற வெரைட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இது காமா ரேஸ் மூலிமா வந்து பார்த்தினா இந்த வெரைட்டி வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க ஸோ இதனுடைய மெயின் கேரக்டர் இதனுடைய மெயின் ஃபீச்சர்ஸ்டுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இதனுடைய கிரெயின் கலர் வந்து பார்த்திங்கன்னா ஆம்பர் கிரைன் கலராக இருக்கும் இயர்லி மெச்சூரிட்டி வெரைட்டி ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட் மேக்கிங்கு சப்பாத்தி மேக்கிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சூட்டபுளாக இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் ஐ ப்ரோட்டீன் கண்டென்ட் சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா புரோட்டீன் கண்டென்ட்டு இருக்குது ஸோ இந்த வெரைட்டியை வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து டெவலப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எம்எஸ் சுவாமிநாதன் அவங்க அவர்களுடைய டீம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ் அப்ரூவ் கொடுத்த இயர் வந்து பார்த்திங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டி செவனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்பத்தி சொன்னரா அப்படின்ற வெரைட்டி வந்து பார்த்தினா அஃபீஷியலாக வந்து பார்த்தினா அப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்டான கேட்கக்கூடிய ஒரு டாபிக் தான் இதெல்லாம் பார்த்துக்காங்க ஸோ அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெகந்நாத் அப்படின்ற ஒரு ரைஸ் வெரைட்டி ஸோ இது வந்து ஒரு டால் இருந்து பார்த்திங்கன்னா பார்த்தனா எக்ஸ்ரேஸ் எக்ஸ்ரே மூலிமா வந்து பார்த்தினா இதை வந்து எடுத்துருக்காங்க ஸோ இது வந்து டி ஒன் ஃபோர் ஒன் அப்படின்ற ஒரு டால் இருந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ரே மூலயம் பார்த்திங்கன்னா எடுத்திருக்காங்க ஸோ இதனுடைய மெயின் கேரக்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெஸ்டர்ன் டிசீஸுக்கு வந்து ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது அதாவது ஷீத் பிளேட்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைஸில் பார்க்கக்கூடிய பிளாஸ்ட் வெரைட்டிக்கு பிளாஸ்ட் டிசீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடியது அதே மாதிரி வாட்டர் லாகிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா சூட்டபுளான ஒரு வெரைட்டியை வந்து இது இருக்குது ஸோ அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தினா அருணா அப்படின்ற ஒரு வெரைட்டி அருணா கேஸ்டரில் அருணான்ற ஒரு வெரைட்டி ஸோ இதில் இது வந்து எதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா டெரேட் பண்ணியிருக்காங்கனாக்கில் சி எயிட் அப்படின்ற ஒரு வெரைட்டிலேருந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணியிருக்காங்க ஸோ இது எந்த மாதிரி மெத்தடில் எடுத்திருக்காங்க அப்படின்னு தெர்மல் ஃபாஸ்ட்டு நியூட்ரான்ஸ் அப்படின்ற ஒரு மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணியிருக்காங்க ஸோ இதனுடைய மெயின் கேரக்டர் ஃபீச்சர் என்ன அப்படின்னாக்கலாம் நார்மலாக வந்து பார்த்திங்கனா கேன்ஸ்டர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன் டூ செவன்ட்டி டேஸ் வந்து பார்த்தினா எடுத்துக்கும் அது மெச்சூரிட்டி ஆகிறதுக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி டேஸில் வந்து பார்த்தினா அந்த சீக்கிரமாக வந்து பார்த்தினா அதனுடைய ஃப் ஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டியூஸ் ஆகிட்டு சீடு வந்து பார்த்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டி டேஸில் வந்து பார்த்தினா மெச்சூரிட்டி ஆகிரும் ஸோ இதுதான் இதனுடைய மெயின் கேரக்டர் ஸோ இதை வந்து பார்த்தினா நீங்கள் பார்த்துருக்காங்க அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய கொஷின் என்ன அப்படின்னாக்கில் மீட்ராலஜி மீட்ராலஜி அப்படின்றது வந்து ஒரு க்ரீக் வேர்டு ஸோ இதனுடைய மெயின் எய்ம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டடி ஆஃப் திங்ஸ் ஐ இன் ஹேர் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேர்க்கு மே இருக்கக்கூடிய அதாவது அட்மாஸ்ஃபியரை பற்றி ஸ்டடி தான் இந்த மீட்ராலஜி அப்படின்றது ஸோ இந்த மீட்ராலஜி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சயின்ஸ் ஆஃப் அட்மாஸ்பியர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா ஸோ இதில் வந்து வெதர் கிளைமேட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வெதர்ன்றமோது ஒரு ஸ்டேட் ஆர் கண்டிஷன் ஆஃப் த அட்மாஸ்ஃபியர் அட் த இன்ஸ்டன்ட் டைம் ஒரு இப்போ இன்ஸ்டன்ட் டைமாக அங் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு கிளைமேட் வந்து நிலவுதோ அதை தான் நம்ம வந்து வெதர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அதே மாதிரி கிளைமேட் அப்படின்றது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெதர் கண்டிஷன் ஓவர் ஏ லாங் பீரியட் ஸோ அந்த வெதர் கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக அந்த லாங் பீரியட் அங்கே என்ன நிலவுதோ அதை தான் நம்ம கிளைமேட் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இது எல்லாமே டெஃபினேஷனில் வந்து கேட்பாங்க ஸோ இதெல்லாம் பார்த்துக்காங்க ஸோ அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய கொஷின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஸோ ஐஏ ஐஏடிபி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்சோ நோன் அஸ் பேக்கேஜ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் சரிங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்திங்கனா டெவலப் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபார்ட்டி பிளாக்ஸில் அக்ராஸ் செவன் ஸ்டேட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இதை ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது இனிஷியேட் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் மற்ற ஸ்டேட்ஸில் மற்ற பிளாக்ஸில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டெவலப் பண்ணாங்க ஸோ இந்த ப்ரோக்ராமோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கல ப்ரொடக்டிவிட்டி அதிக பண்ணுறது தான் அதை அக்ரிகல்ச்சர் கிராப்பில் வந்து இருக்கக்கூடிய ப்ரொடக்டிவிட்டியை வந்து அதிக பண்ணுறது நியூ இன்புட்டை வந்து பார்த்தினா கொடுக்குறது ஸோ இந்த மாதிரி இதுக்காக தான் இந்த இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து பார்த்தீனா டெவலப் பண்ணாங்க ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் மியூட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணிங்கன்னா எயிட்டின் செவன்ட்டி ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டாப் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க பூனேவில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லொக்கேட்டாக இருக்குது ஸோ அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அதாவது இப்போ இந்த நேம் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பார்க்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்குது இல்லைங்களா அதோடைய ஃபர்ஸ்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணியிருக்காங்க நைன்டீன் நாட் ஃபைவில் பூசாவில் வந்து பார்த்தீங்கன்னா பீகார் பூசா பீகாரில் பூசான்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க ஸோ அடுத்தது வந்து பார்த்தினா இதோடைய நேம் வந்து பார்த்திங்கன்னா இம்பீரியல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணாங்க நைன்டீன் லெவனில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நேம் மாத்துறாங்க அதுக்கப்புறம் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இம்பீரியல் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட்னு சொல்லிட்டு நைன்டீன் நைன்டீனில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து ஒரு பீகாரில் வந்து பார்த்திங்கன்னா குயிக் வந்ததுனால அங்கே ஃபிஃப்டீன்த் ஜான்வரி நைன்டீன் தேர்ட்டி ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எர்த் குயிக் வந்திருக்கு ஸோ அப்போ அந்த பில்டிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொலாப்ஸ் சைட்டு அந்த பில்டிங் எல்லாமே வந்து டேமேஜ் ஆகிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தினா அந்த இது வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ஸ்டியூட்டை வந்து பார்த்திங்கன்னா டெல்லிக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணுறாங்க டுவெண்ட்டி நைன்த் ஜூலை நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ்த்தில் வந்து பார்த்தினா அந்த இன்ஸ்டியூட்டை வந்து பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நேம் சேஞ்ச் பண்ணிடுறாங்க ஸோ அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராயல் கமிஷன் ஆன் அக்ரிகல்ச்சர் நைன்டீன் டுவெண்ட்டி எயிட்டில் வந்து பார்த்திங்கனா இந்த கமிஷன் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க ஸோ இது எதுக்காக அப்படின்னாக்கில் இந்த கமிஷன் ஸ்டார்ட் பண்ணது எதுக்காக அப்படின்னாக்கல நம்ம இந்தியாவில் அதாவது கிரேசிங் லேண்டனுடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா இயர் பை இயர் டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே வருது ஸோ அதை என்ன காரணத்தினால டிக்ரீஸ் ஆகுது ஸோ அனிமல்ஸோட ப்ரீடிங் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்படுது அப்படின்றதுக்காக இந்த கமிஷனை ஸ்டார்ட் பண்ணி அதை ஒரு ஸ்டடீஸை வந்து கொண்டு போயிருக்காங்க ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா ராயல் கமிஷன் ஆன் அக்ரிகல்ச்சர் அப்படின்ற ஒரு கமிஷன் வந்து பார்த்திங்கன்னா அப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ அதனுடைய ரிசல்ட் என்ன அப்படின்னாக்கல மக்களுடைய பாப்புலேஷன் அதிகமாகிறதுனாலும் ஸோ கவர்மெண்ட் லேண்ட் ஆக்குபேஷன்னாலையும் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இரிகேஷன் லேண்ட் வந்து அதிகமாகிறதுனாலும் கிரேசிங் லேண்டு வந்து ஹோல்டிங் வந்து குறையுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ரிசர்ச்சில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய கொஷின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஐசிஆர் வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கனாக்கா நைன்டீன் டுவென்ட்டி நைன்ல வந்து பார்த்திங்கனா ஐசிஆர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ஸ்டியூட்டினுடைய ஃபுல் நேமு ஸோ இது வந்து பார்த்தினா இது ஒரு ஆட்டோனாமஸ் ஆர்கனைசேஷன் நம்ம சொல்லலாம் ஸோ இது வந்து எதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இயங்கிட்டு இருக்குனாக்கல டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன் அப்படின்ற ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கனா இயங்கிட்டு இருக்குது ஸோ இது வந்து எதுக்காக மெயினாக வந்து பார்த்தோன்னா இந்த இன்ஸ்டியூட் வந்து பார்த்தோன்னா செயல்படுதுனாக்களே மெயினாக வந்து எஜுகேஷனுக்காகவும் இந்த ரிசர்ச் இன்ஸ்டியூட்டுக்காகவும் தான் இதை வந்து பார்த்தோன்னா இது பண்ணியிருக்காங்க ஸோ இதனுடைய ஹெட் கோார்ட்டர் எங்கே அப்படியே இருக்குன்னு பார்க்கும்போது கிருஷி பவன் நியூ டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ஹெட் கோார்டர் வந்து லொக்கேட் ஆயிருக்கு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கக்கூடிய கொஷின் என்னன்னாக்கில்ல இது அதனுடைய ஹெட்வார்ட்டர் இது எப்போ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க ஸோ இந்த மாதிரி கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒன் நாட் ஒன் இன்ஸ்டியூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது செவன்டி ஒன் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது இதனுக்கு இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இயங்கிட்டு இருக்குது ஸோ அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது ஐ ல்டிங் வெரைட்டி ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஐ ல்டிங் வெரைட்டி ப்ரோக்ராம்

பர் ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி அதிகம் பண்ணால் தான் நம்ம இருக்கக்கூடிய பாப்புலேஷனுக்கு வந்து ஸோ நம்ம சரியான ஃபுட்டை வந்து பார்த்தினா கொடுக்க முடியுன்றதுக்காக நியூ வெரைட்டிஸை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க மாதிரி வந்து பார்த்திங்கனா ஃபெர்டிலைசர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க பெஸ்டிசைடை இன்ட்ரொடியூஸ் பண்ணி ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ப்ரொடக்டிவிட்டி வந்து எடுத்திருக்காங்க ஸோ அது இது அந்த ஹில்டிங் வெரைட்டி ப்ரோடைய மெயின் எய்மே ஸோ ப்ரொடக்டிவிட்டி வந்து அதிக பண்ணுறது தான் சரிங்களா ஸோ இந்த இன்னைக்கு பார்த்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்தனா எக்ஸாமில் தான் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டில் வரக்கூடிய கொஷின்ஸ் எல்லாம் இது ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம் பாயிண்ட்டுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இன்னொரு டைம் நீங்கள் தரவா வந்து பாருங்கள் தேங்க்யூ